கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கடந்த நாட்களில் ஆகாய 2:19 வாக்கு தத்தம், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த மாத வாக்கு தத்தத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நான் சில வார்த்தைகளை உங்களோடு பேசினேன். கலாத்தியர் 3:6-9, ரோமர் 4:17 வசனங்களை வாசித்தால், நீங்கள் விசுவாசத்தின் மார்க்கத்தாராயிருந்தால் ஆபிரகாமின் சந்ததிகளாயிருப்பீர்கள். ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தான் என்பதை ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்பதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை, அவிசுவாசமாக இருக்கலை, சந்தேகப்படலை. ஏறக்குறைய 100 இருந்தும் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான், விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என்று போடப்பட்டது. இந்த வல்லவன் என்கிற தலைப்புல நம்ம பேசணும். விசுவாசத்தில் நம்ம வல்லவர்களாக இருக்கணும். சாலமோன் சொல்லும் போது, கர்த்தர் என் தகப்பனுக்கு இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய தரிசனத்தை கொடுத்தா வானமும் பூமி உண்டாக்கத்தக்க இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? ஒருவனுமே கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். வானம் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு எப்படி ஆலயத்தை கட்ட முடியும்? அதெல்லாம் கட்ட சான்ஸே இல்லை. ஆனால் எங்களால் முடிஞ்ச அவர் தரிசனத்தின்படி செய்தான். சாலமோன் தாழ்மையோடு கட்டினான். கர்த்தருடைய மகிமை 1 Kings 8 கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று, ஊழியர்கள் நிற்கக்கூடாதபடி கர்த்தருடைய மகிமை நிரப்பியது என்று நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வல்லவர்கள் நமக்கு தேவை. ரெண்டாவது, எதில் வல்லவர்கள் தேவை? செய்கைகளில் வல்லவன். பெனாயா செய்கைகளில் வல்லவனாயிருந்தா ஒரு 2 சிங்கங்களை கொன்றது மாத்திரமல்ல, உறைந்த மலையில் கெபிக்குள்ள போய் இன்னொரு சிங்கத்தையும் கொன்று போட்டா. ஒரு பெரிய எகிப்தியன் கையில் ஈட்டியோடு இருக்கும்போது இவன் கையில் ஒன்றும் இல்லாதிருக்க இவன் கையில் இருக்கிற தடியை மாத்திரம் பிடித்து கொண்டு போய் பெனாயா அந்த ஈட்டியும் பிடித்து அந்த பெரிய எகிப்தியனை கொன்று போட்டா. அப்போ செய்கைகளில் வல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபித்தோம். சத்ருவை எதிர்க்கிறதுல, செய்கைகளில், நம்முடைய கிரியைகளில். யோவான் 8 சொல்லுகிறது, 2 Kings 8 உன் செய்கைக்கு தக்க பலனை நீங்கள் இழந்து போகாதபடி பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாயிருங்கள். செய்கை ரொம்ப முக்கியம். உன் செய்கை, அவளுடைய செய்கைகள் வாசலில் புகழப்பட கடவது. செய்கைக்கு தக்கதான் புகழ்ச்சியை கர்த்த தருவா. ரூத்து 2:11-12 நீ உன் மாமிக்கு செய்ததும் செய்து வருகிறதுமா இருக்கிற கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேலின் சட்டைகளில் அடைக்கலம் புகுந்த உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அங்கே போவாஸ் அவளை வாழ்த்துகிறத நம்ம பார்க்க முடியும். செய்கை ரொம்ப முக்கியம், நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம் என்பதை தியானித்தோம். 3, அவன் வேதாகமத்தில் வாக்கிலையும் செய்கைகளிலும் வல்லவன். செய்கைகளில் முதல்ல வல்லவன், 2 வாக்கு. எதுக்கு கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார்? எனக்கு ஏன் வார்த்தையை பேசுறதுக்குரிய பெரிய கிருபையை கொடுக்கிறார்? வசனத்தை பேச, சுவிசேஷத்தை பேச, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு வாக்கு வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். ஒருவன் பலவீனப்பட்டிருக்கும் போது, ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கும் போது, ஒருவன் கண்ணீரோடு இருக்கும் போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். பிரச்சனையில் இருக்கும் போது, போராட்டத்தில் இருக்கும்போது, சத்ரு எழும்பி வரும்போது ஒருவரும் எதிர்பேசக்கூடாத வாக்கு வல்லமைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது சுவிசேஷமாக இருக்கலாம், அப்படிப்பட்டதாக இருக்கலாம். அதற்கு கர்த்தர் வாக்கு வல்லமைகளை கொடுக்கிறார். வாக்கில் செய்கைகளிலும் அவன் வல்லவனாயிருந்தான், வாக்கிலும் அவன் வல்லவனாயிருந்தான், வேதாகமத்தில் வல்லவனாயிருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. யாரு? அப்பல்லோவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தில் வல்லவர்களாயிருக்கணும். வசனத்தை போதிக்கிறதுல, வசனத்தை தெரிந்து கொள்ளுகிறதுல நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? வல்லவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஒரே ஒரு வசனம் வாசிப்போமா?
ரெண்டு பேதரு 1:20 பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளாசையுடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேத வசனத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளாசை உடையதா இராததென்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ வசனம் தெரியணும். அப்போ பொருளாசையை பற்றி இன்னைக்கு பேசுகிறான்னா எப்போ பார்த்தாலும் மெட்டீரியல் பிளஸிங்கை பற்றியே பேசுகிறான்னா ஒன்று அறிந்து கொள்ளணும். இந்த வசனத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒன்றும் சொல்லலப்பா, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எங்களுக்கு ஏசப்பா தருவார், அதை விட பெருசு வேற. அதைத்தான் கர்த்தர் எங்களோட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ விசுவாசத்தில் வல்லவன், செய்கைகளில் வல்லவன், வாக்கில் வல்லவன், அதுக்கப்புறம் வேதாமத்தில் வல்லவன். நீங்கள் இதில் வல்லவர்கள், சண்டை போடுறதில் வல்லவர்கள், குறை பேசுகிறதில் வல்லவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறதில் வல்லவர்கள், நியாயப்படுத்துகிறதில் வல்லவர்கள், நியாயம் தீர்க்கிறதில் வல்லவர்கள், ஆமாம் உருண்டு பரண்டு அடிக்கிறதில் வல்லவர்கள், ஆமாம் பேசாமல் இருக்கிறதில் வல்லவர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சீக்கிரமாக வாங்கண்ணா வராமல் இருப்போம், அதில் வல்லவர்கள். ஏன் வரலன்னு கேட்டால் வரலன்னு சொல்லி திருப்பி ஸ்கூலில் சொன்ன மாதிரி சொல்லுவோம், அதில் வல்லவர்கள். எவ்வளோதான் நீங்கள் சர்ச்சு ஷெடியூல் போட்டாலும் நாங்கள் வர்ற மீட்டிங் தான் வருவோம்னு சொல்கிறதுல வல்லவர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எதில் வல்லவர்களாக இருக்கும், நான் ஜெபிச்சேன் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணதில் வல்லவன், பைபிள் கண்டினியூ இவ்வளோ நேரம் வாசித்தேன் வல்லவன், அப்படி நம்மளை பற்றி சொல்லணுமா? எதில் வல்லவர்களாக இருக்கிறோம் கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எதில் வல்லவர்களாக இருக்கிறோம். சண்டை பிடிக்கிறேன்னா வரைஞ்சி கட்டி அடிச்சிருவோம் கிளவி. நம்மளை மாதிரி ஆவியில் சண்டை போடுறதுக்கு உலகத்தில் யாராலையும் முடியாது. அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஆவியில் நிரம்புவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. எங்கே போவாங்க? ஊழியத்துக்கு போவாங்க. நான் ஊழியம் பாக்கெட் சொல்லுவாங்க. வல்லவர்கள் கிறிஸ்தவர்கள் எதில் வல்லவர்களாக இருக்கணும்? விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும், செய்கைகளில் வல்லவர்களாக இருக்கணும், வாக்கில் வல்லவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டு கொடுக்கறதுல வல்லவர்களாக மாறுங்க, குறைவு படுறதுல வல்லவர்களாக மாறுங்க, நஷ்டப்படுறதுல வல்லவர்களாக மாறுங்க. ஆமென். இன்னைக்கு மூணே மூணு வல்லவர்களை குறித்து சொல்ல போறேன், வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 11:34, ஹீப்ரூ சாப்டர் 11:34, அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். எதில் வல்லவர்கள்? யுத்தத்தில் வல்லவர்கள். கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட வல்லவர்களா இருக்கணும்? நீங்க இப்படிப்பட்ட வல்லவர்களா இருந்தா ஆபிரகாமோடும் ஆபிரகாமுக்குள்ளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் வல்லவர்களா இருந்தால் ஆபிரகாமோடும் ஆபிரகாமுக்குள்ளும், செய்கைகளிலும் வாக்கிலும் வல்லவர்களா இருந்தா, வேதாகமத்தில் வல்லவர்களா இருந்தா ஆபிரகாமுக்குள்ளும் ஆபிரகாமோடும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட உண்மை உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர்கள். என்னப்பா யுத்தம்? யோசுவா 14:11 பாருங்கள், அங்கே காலேப் சொல்லுகிறான், மோசே என்னை அனுப்பின நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காலே உனக்கு என்னப்பா? நான் யுத்தத்தில் வல்லவன். என்னை கத்த மோசையை கொண்டு 40 அனுப்பினார், இப்பொழுதோ எனக்கு 80 ஸ்டில் நோ ஐ எம் இன் த ஃபீல்ட் ஆஃப் பேட்டில், யுத்த களத்தில் நிற்கிறேன் நான். எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த பலன் இன்னைக்கு இருக்கு, நான் யுத்தத்தில் வல்லவன். 31 7 ஜாதியை யோசுவாவோடு சேர்ந்து ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தா, அந்நியருடைய சேனைகளை நாங்கள் முறியடித்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச பட்டியல் வரும்போது எபிரேயர் 11 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களாக இருந்தார். விசுவாசத்தில் தான் இந்த யுத்தத்தில் வல்லவர்கள். இதுதான் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்குள்ளும் ஆபிரகாமோடும். ஆமேன். அப்போ யுத்தம் அப்படின்னு சொன்னால் சத்துருவோடு போராடுறது, முறியடிக்கிறது, சத்துருவோட யுத்தனம் பண்ணுறது. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல. அப்படிதான் பைபிளில் இருக்கு. எபேசியர் 6:10 வசனம் என்ன சொல்லுது? நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் போராட்டம் உண்டு. அப்போ யுத்தம் யாரோட? மாமியாருடைய யுத்தம், மாமனாரோட யுத்தம், புருஷனுடைய யுத்தம், பக்கத்து வீட்டுக்காரனோட யுத்தம், கூட பிறந்தவங்களுடைய யுத்தம். என் கூட உங்களுக்கு எதுவும் பஞ்சாயத்து இருக்கா? என்ன ஒரு மாதிரி ஜைசா பாக்கிய அல்லேலூயா. நாம் யார் கூட யுத்தம் பண்ணுறதே கிடையாது. அல்லேலூயா. சமாதானத்தை விரும்புகிறவர் நம்ம. ப்ரைஸ் காட். யாரோட யுத்தம் பண்ணுறீங்க நீங்கள்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. நம்ம போராட்டம் சத்துருக்களோடு. யுத்தம் பண்ண வல்லவர்களாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சண்டை போடுறதெல்லாம் மாம்சமான ஆட்கள் கூட தானே சண்டை போடுவோம், போராடுவோம், யுத்தம் பண்ணுவோம். அவங்க கூட பேசவே மாட்டேன், பேசாமல் இரு, பரலோகம் போக மாட்டேன். ஆமேன்றான் பாருங்க. கிப்சன் எல்லாம் நம்ம அசிஸ்டண்ட்டு, நமக்கு எல்லாம் அசிஸ்டண்ட்டு. ஆமாம். யாரோட நீங்கள் யுத்தம் பண்ணுறீங்க? அவங்க இந்த வாசலில் வந்தால் நான் இந்த வாசலில் பிடிங்கிட்டு போகிறேன், போங்க. இன்னொரு வாசல் பேன்னு திறந்துருக்கான். எது? எந்த வாசல்? பாதாள வாசல். நமக்கு எதுக்குங்க இந்த பேச்சு? கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் நம்மளை விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக நம்ம நடக்கணும். நீங்கள் எதில் வல்லவர்கள்? யுத்தம் பண்ணுறதில் வல்லவர்களாக இருக்கணும். மனுஷனோட போராடாதீங்க. குடும்பம் முழுசும் மனுஷனோட போராடி போராடி ஆசீர்வாதத்தை கடைசியில் இழந்துட்டு ஐயோ போதகத்தை வெறுத்தேன்னு சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லாவற்றிலும் குறை சொல்லுகிற அளவிற்கு, குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு என் ஜீவி இருந்ததேன்னு சொல்லுகிற நாட்கள் வரும் முன்பாக இதோ கர்த்தரண்டை திரும்புங்கள். ஆமென். போராடாதீங்க. மாம்சத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் போராடாதீங்க. வலதுகிறத உயர்த்திங்க ஒரு நிமிஷம். வைத்துங்க. மாம்சத்தில் நான் இன்னைக்கு போராட மாட்டேன், ஆவியில் தான் போராடுவேன். என் யுத்தம் பிசாசோடு, என் யுத்தம் சத்துருவோடு, என் யுத்தம் உலகத்தோடு அல்ல, மாம்சத்தோடு அல்ல. ஆண்டவரே, சத்துருவின் வல்லமைகளை எதிர்த்து நான் யுத்தம் பண்ணுவேன். வசியா 12 பாருங்களேன். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு என்ன சொல்றான் பாருங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொள் போராடுறான். யாரோட? நமக்கு யாரோட போராடணும்? ஒன்று சத்துருவோட போராடணும் யுத்தம், இன்னொன்று யாரோட போராடணும்? தூதனோட போராடுறான். மேற்கொண்டான், அழுது அவனை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவனிடத்தில் நம்மோடு பேசினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு ஆதியாகமம் 32:28 கோளும் தடியோடு புறப்பட்டு போனவனை 32 திரும்பி ரெண்டு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணுறார். குடும்பம் பெருசாயிட்டு கத்தரவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த ஆசீர்வாதத்தின் மத்தியில் ஏசா 400 யுத்த மனுஷர்களோடு எதிரும்பி வர்றான். 400 யுத்த மனுஷர்கள் சகோதரன் வர்றான், யுத்தம் பண்ண வர்றான், சண்டை போட வர்றான், அழிக்க வர்றான். ஏன்? சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டு போயிட்டான்டா, எங்கள் அப்பாவின் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், ஏமாத்துக்கார பய அப்படின்னு கொலை பண்ணுறதுக்கு 400 யுத்த மனுஷனோடு புறப்படுறான். ஆனால் 32 யாக்கோபு செய்தது என்ன? தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டான். ஜபத்தில் போராடுங்க, ஜபத்தில் யுத்தம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். 33:1 வசனம் சொல்லுகிறது, அவன் லேயாலை கடைய லேயாலை முன்பாகவும் பணிவிடைக்காரர்களை நடுவிலும் அதற்கு பின்பாக ராகேலை வைத்து அதற்கு பின்பாக அவன் தனித்திருந்த போது தேவ சமூகத்தில் போராடினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இனி யாக்கோபல்லன் இஸ்ரவேல் என்று சொன்னதுக்கு அப்புறம் அங்கே ஏசாவுக்கு முன்பாக 7 விசை தரைமட்டு குனிந்து கிட்டே சேர்ந்து அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான். ஏசா யாக்கோபை அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு புறப்பட்டு போனான். குடும்பத்துக்குள்ள அதுதான் முக்கியம்.
குடும்பத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், சண்டை போடுறதா வேணும் சொல்லுங்கள், தெரியாமல் தான் கேட்குறேன். பேசாமல் இருந்து நீங்கள் என்ன சாதிச்சிருவீங்க, ஏதாவது சாதிச்சிருவீங்களா ஃபேமிலியில்? தனியான ஒரு நாள் வரும், அன்றைக்கி ஃபேமிலியோட வேல்யூ தெரியும், ரிலேட்டிவோட வேல்யூ தெரியும், கூட இருக்கிறவங்களுடைய வேல்யூ தெரியும். தனிமன் ஒன்று வரும் பாருங்கள், யார் எனக்கு வேண்டாம், யார் இல்லாமல் நீ என்ன செஞ்சிருவீங்கன்னு கேட்குறேன், தெரியாமல் தான் நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸ் ஆகிட்டனோ இல்லைனா நீங்கள் சீரியஸ் ஆகிட்டீங்களா? ரொம்ப சீரியஸாக இருக்க சபையன்னு பார்க்குறேன். அப்போ ஆவியான வேலை பார்க்குறாருன்னு அர்த்தம். எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமே. என்ன ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே. மாம்சத்தில் நீங்கள் எதுவும் முடிவெடுத்து மாம்சத்தில் போராடி மாம்சத்தில் ஜெயிச்சிடலான்னு ஒரு நிமிஷம் கூட கடவு காணாதீங்க. ஒரு நிமிஷம் அன்னைக்கு ஜெயித்த மாதிரி ஃபீல் இருக்கும், அதுக்கப்புறம் துன்பமும் சமாதானமின்மையும் குழப்பங்களும் இருளும் பிசாசு தான் பிடிக்கும். ஐ செய்து மாம்சத்தோடு போராடாதீங்க, ஆவியில் யுத்தம் பண்ண பழகுங்க, பிசாசு யுத்தத்து நிற்க பழகுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உபதேசத்துக்கு உறுதியாக இருங்க, சும்மா தேவையில்லாமல் பேசாமல் இருக்காதீங்க, மனம் திரும்பிடுங்க. உங்கள் குடும்பத்தில் யாரையும் கூட மூஞ்ச தூக்கிட்டு சர்ச்சில் உள்ள நுழையும் போது சர்ச்சுக்குள்ளே யாரையாவது பேசாமல் மூஞ்ச தூக்கிட்டு அலைஞ்சிய சொல்லிவிட்டேன், ஸ்ட்ரிக்டாக பழிப்படுத்தலைன்னு சொல்கிறேன். ஒப்புரவாயிரணும், வீட்டில் போயாவது ஒப்புரவாயிரணும், ஆ பேச மாட்டேன் மூஞ்ச தூக்கிட்டு வைப்பேன், ஆசீர்வாதத்தை இழந்து பெறுவிய. தயசே சொல்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன், ஜபத்தில் போராடுங்க. ரோமர் 15:32 பாருங்க, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல யுத்தம் பண்ணுறேன், நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுலை போல உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போராடணும் ஜபத்தில், என்னோட கூட நீங்களும் போராடணும், ஆவியினாலும் அன்பினாலும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், போராடுங்க. அப்படி போராடுங்க, ஜபத்தில் போராடுங்க, ஊழியத்தில் போராடுங்க, உபதேசத்துக்கு போராடுங்க, ஆத்மாவுக்காக போராடுங்க, மாம்சத்தில் போராடாதீங்க. எபேசியர் 6:12 தான் ஏற்கனவே சொன்னமே, நமக்கு மாம்சத்தோட அல்ல போராட்டம், ஆவியோட பிசாசின் தந்திரங்களோட. பிலிப்பியர் 1:27 பாருங்க, நான் வந்து உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும், நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. எதுக்கு போராடணுமா, எதுக்காக யுத்தம் பண்ண சொல்றாரு? சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷத்துக்காக போராடுங்க, வேற எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கொலோசியன் 4:12 பாருங்க, கொலோசியன் 4, கொலோசியன் சாப்டர் 4:12, எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும், கமான் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும்,
பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறான். எப்ப என்ன யுத்தம் பண்றான் உங்களுக்காக? எப்பா பிராத்தாவை பத்தி சொல்றாரு? எப்ப எதுக்கு அவன் போராடுறான்? நீங்க தேவ சித்தத்தை செய்யணும். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, குடும்பம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எங்கள் பிள்ளைகள், மௌன் சபை பிள்ளைகள் தேவ சித்தத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுறேன். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருவன் எனக்கு யார் பிரியமாக இருப்பா? அவன் தான் பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ அதுக்காக ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். எப்பா பிராத்தா, எப்பா அந்த கொலோசு சபையில் உள்ள மக்களுக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். எப்பா பிராத்தா, எதுக்கு? நீங்கள் தேவ சித்தத்தில் எல்லாவற்றிலும் தேறினர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று. நீங்கள் அதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேறு இதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்க கூட உங்களுக்காக ஜபத்தில் போராடுறான். ஏன்னா பிசாசு வேலை உங்களை தேவ சித்தத்தை விட்டு டைவெர்ட் பண்ணுவான், உங்களை தேவ சித்தத்தை செய்ய விடாமான் செய்ய போராடுவான். கடைசியாக ஒரு வசனம் வாசி ஜெபம் பண்ணிடலாம். தீத்து 1:9 வாசிசேன். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். எதுல வல்லவர்களா? புத்தி சொல்றதுல, கண்டனம் பண்றதுல வல்லவர்களா இருக்கணும். எப்படிலாம் வார்த்தை ஏசப்பா தந்திருக்காரு. விசுவாசத்துல வல்லவனா இருங்க, செய்கைகளிலும் வாக்குகளையும் வல்லமையா இருங்க, வேதாகமத்தில் வல்லவர்களா இருங்க, யுத்தம் மண்டலத்தில் வல்லவர்களா இருங்க, ஜபத்தில் நீங்கள் வல்லவர்களா இருக்கணும். போராடுறதுன்னா என்ன, யுத்தம் பண்ணுறதுன்னா ஜபத்தில் வல்லவர்களா இருக்கணும். குடும்ப ஜபம், தனி ஜபம், ஆவியில் ஜபம் பண்ணுறதுல விசுவாசம் வல்லவர்களா இருக்கணும். கடைசியில் சொல்கிறாரு, எப்பா கண்டனம் பண்ணுறதுல வல்லவர்களா இருங்க, புத்தி சொல்கிறதுல வல்லவர்களா இருங்க. 2 Timothy 4:1 பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எப்படி புத்தி சொல்ல சொல்றாரு? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ணுறதுலையும் வல்லவனாக இருக்கணும், புத்தி சொல்கிறதுலையும் வல்லவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அப்போ வசனம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வேதாகமத்தில் வல்லவர்களாக இருந்தால் தான் புத்தி சொல்கிறதுக்கு கண்டனம் பண்ணுறதுக்கு வல்லவர்களாக இருக்க முடியும். நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வசனத்தின்படி நீங்கள் கரெக்டாக ஜீவிச்சா தான் நீங்கள் புத்தி சொல்ல முடியும், நீங்கள் கண்டனம் பண்ண முடியும், கடிந்து கொள்ள முடியும். ரோமர் 15:14 பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் என்னவா புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஒருவருக்கொருவர் நான் குறைன்னா என்ன சொல்லுங்க, நீங்க குறைன்னா உங்களை சொல்றேன். ஒருவருக்கு ஒருவர் புத்தி பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் நான் கரெக்ட் பண்ணணுமா ஏதாவது சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம், நம்மளை சொன்னால் கேட்க மாட்டோம். நம்ம சொல்லுவோம், நம்மளை சொன்னால் கேட்க மாட்டோம். நீங்க அப்படி, ஆனால் உங்களை சொன்னா நீதிமொழிகள் 10:17 புத்திமதிகளை கடிந்து கொள்ளுகிறவன், புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன், புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். தண்டனை வெறுக்கிறவனோ கண்டனையை என்னது கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். இந்த புத்தி சொல்லும் போது கண்டனம் பண்ணும் போது இதை வெறுக்கிறீங்களா, கரெக்டாகுங்க, அதை சரி செய்யுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அது வெறுக்கிறீங்களா, மோசம் போயிடுவீங்க. ஜீவ வழியாக இருக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்க. காத்துக்கொள்ளுகிறவன் எப்படி இருப்பான்? ஜீவ வழியில் இருக்கிறான். இந்த புத்தி சொல்கிறத கண்டிக்கிறவனை வெறுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாசமாயிருவோம், ஆசீர்வாதம் வராது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, பாட்டு பாட முடியாது. கடிந்து கொள்ளுதல், வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன்.
விதிமொழிகள் 12:1. கடிந்து கொள்ளுதல் இருக்கிறவன், கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். கண்டனம் பண்ணு புத்தி சொல்லி கடிந்து கொள்கிறான் பாருங்க, முதல்ல அங்கீகரிக்கப்பட மாட்டான், முடிவில் அவன் அங்கீகரிக்கப்படுவான். ஆசீர்வாதிக்கப்படுறவன் ஆசீர்வாதத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கவன் முதல்ல அங்கீகரிக்கப்படுவான், முடிவில் புறக்கணிக்கப்படுவான். கடிந்து கொள்கிறவன் முடிவில் புறக்கணிக்க முதல்ல புறக்கணிக்கப்படுவான், முடிவில் அங்கீகரிக்கப்படுவான். எழும்பி நிற்கிறீங்களா?